அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வாழ்வியோடு இருந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பு உறவுகளே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழின் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தோடு எங்களோடு இங்கே வளமை போல் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமாறன் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து இந்த ஆசிரியர் தலையங்கத்தின் உள்ளடக்கம் என்ன என்பதை எங்களோடு அலசி ஆய்வார்கள். அதே போல் இங்கே இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். முதலில் மாஸ்டர் வணக்கம். வணக்கம் தலைஞானி. வணக்கம் மெரோஸ். வணக்கம் மெரோஸ் அவர்களே. வணக்கம் தலைஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையில் இலக்கு இணைய இதழ் ஆசிரியர் தலையங்கம் ஈழத் தமிழர் இறமையும் தன்னாட்சியையும் மீள்விக்க இன்று என்ன செய்ய வேண்டும். இந்த தலையங்கத்தை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், பல ஆண்டுகளாக கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவரிடமிருந்து சரியான ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியாமல் ஒரு திட்டமில்லாமல் இருக்கின்ற நிலைமையை அறிந்தேன். அதனால்தான் அடிக்கடி வானொலியில் என்ன எங்களிடம் கட்டமைப்பு என்ன இருக்கின்றது, என்ன வழிமுறை இருக்கின்றது, என்ன செயல் திட்டம் இருக்கின்றது, வழிகாட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் துருவி 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 இந்த கேள்விகளை பல ஆய்வாளர்களிடமும் எங்களுடைய நேயர்களிடமும் நான் கேட்ட வண்ணமே இருந்து கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக மாஸ்டர், நீங்களும் இந்த அரசியலில் நீங்கள் நீண்ட காலமாக இந்த அரசியலில் பயணித்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய அறிவு அந்த சிந்தனை ஓட்டத்தினூடாக ஒரு தெளிவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தலையங்கத்தை உரைத்து வாசிக்கின்றேன். ஈழத்தமிழ் இறமையும் தன்னாட்சியையும் மீள்விக்க இன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் மாஸ்டர். இது ஒரு முக்கியமான நேரத்தில் முக்கியமான கேள்வியை கேட்டுக்கிறீங்க. என்ன சொன்னால், நடைமுறையில் வந்து மதவெறியையும் இனவெறியையும் தூண்டி இப்போ இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடியை திசை திருப்புறதுக்கான முயற்சிகளில் முட்டுக்கட்சியும் முட்டுக்கட்சியில ஐப்பம அரசு தலைவராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்காவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அதை வந்து 31ஆம் தேதி JVPயினுடைய செயலாளராக பொதுச் செயலாளர் செல்வின் செல்வா வந்து சென்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே தெரிவித்திருக்கிறான். அதாவது இந்த நாட்டில் வந்து எப்பயும் வந்து வங்குரோத்தினில் வர்ற நேரத்தில் எல்லாம் இந்த கடைசி குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த இனவரியையும் மதவரியையும் தான் தூண்டுவது வழக்கம், அது இப்பொழுது நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் வந்து அதை மேலும் உறுதிப்படுத்துறது போல June 2nd நேற்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி கையேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மேலே ஒரு கொலமை உச்சி நடைபெற்றிருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் என்றால், பாதுகாப்பு கலைக்கப்பட்ட போலீசார் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் இவருக்கு மேல வழக்கு வைக்காமல் அவரோட சமரசமா போங்கன்னு சொன்னதான் அதை விட முக்கியமான விஷயம். அப்படி வெற்றிக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இன்னொரு இனஅழிப்புக்கான ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. அதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிக தந்திரமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த நேரத்துல வந்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நேரத்தில் 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசமைப்பு வந்த காலத்தில இருந்து எங்கள் அரசியல் தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுல வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து ஜிஜி பொன்னம்பலம் வந்து 50-50 என்ற அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல வந்து சிங்கள பிரதிநிதித்துவம் 50% இருக்க வேணும், மிக 50% இந்த தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதித்துவமாக, இலங்கை தமிழரையும் முஸ்லீம்களையும் மலையாள தமிழரையும் இணைத்த அந்த தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பாராளுமன்றத்தில் வந்து சட்டவாக்கத்தில் வந்து மேலாதிக்கம் செலுத்த முடியாது. அப்படி சட்டவாக்கத்தில் மேலாதிக்கம் செலுத்தப்படாவிட்டால் தான் அது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கின்ற கருத்தை முன்வைத்தார். ஆனால் அதை தமிழர்களுக்கு எதிராக விளங்கிக் கொள்ளவில்லை. அதுக்கு பின்னர் வந்து கூட்டாட்சியை கேட்ட நேரத்தில் கூட இந்த கூட்டாட்சியே வந்து அவர்கள் கேட்கின்ற பொழுது எங்களுடைய அவர்கள் வந்து புறநிலையில வந்து சங்கிலியன் சிறைக்கு முன்னாலே நல்லூர்ல தான் அந்த தமிழரசு கட்சி கொடியை ஏற்றி கூட்டத்தை நடத்தினர். முதல் மாவட்ட வருத்தில் செய்தார்கள், அப்புறம் அடுத்தது இங்க செய்தார்கள், இங்க நல்லூர்ல. நல்லூர்ல செய்யல அந்த எங்களுடைய மக்களுடைய இறமைய நாங்கள் மீட்கிறோம் என்ற கருத்து தான் சொன்னார்கள். ஆனா பிறகு 77ஆம் ஆண்டு பொதுத்தேர்தல் விஞ்ஞாபனத்துல வந்து இந்த பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கு வந்து தனியான அரசு தான் முடிந்த முடிவு என்று மக்கள் அறிவித்த அந்த தேர்தலில் வந்து அதுல வெற்றி பெறுபவர்கள் உடனடியாக தமிழீழத்துக்கான
அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவோம் என்றும் மக்களுக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் அந்த தமிழகத்துக்கான அரசியல் நிர்ணய சபையை அவர் உருவாக்கவில்லை. அதனால்தான் பின்னர் சிக்கல் வந்தது. அப்படி சிக்கல் வந்த பொழுதுதான் அந்த 72 ஆம் ஆண்டிலிருந்து 78 ஆம் ஆண்டு கிடப்பட்ட காலம் வந்து ஒரு தேச உருவாக்க காலமாக, நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சொல்வார், அந்த காலமாக இருந்து 78லிருந்து 2009 மட்டும் நாங்கள் வந்து ஒரு நடைமுறை அரசியல ஒரு டிஃபெக்டோ ஸ்டேட்ல இருந்தோம். அதை வந்து தெஜூர் ஸ்டேட்டஸாக சட்ட நிலைக்கு உயர்த்த வேணும் என்று 1992 ஆம் ஆண்டு அனைத்துலக இராணுவ சந்திரோபாய நூல்கள் எடுத்து கூறியது. அந்த ஒரு சூழலில்தான் சிறிலங்கா அரசாங்கம் அதன் ஆதரவு நாடுகளுமா சேர்ந்து தமிழ் மக்களுக்கு மேலே இன அழிப்பை பயன்படுத்தி 2009 மொழிவாய்க்காலுக்கூடாக அந்த நடைமுறை அரசை செயற்பாட்டை இழக்க வைத்து இன்றைக்கு வட்டும் எங்களை மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். இது வரலாறு. அந்த வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கலாம், எந்த பிரயோசனம் இல்லை. இதனை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், எந்த பிரயோசனம் இல்லை. அதுக்கு மாறாக ஐக்கிய சபையினுடைய அதிகாரிகளையும் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இலங்கை தமிழருடைய பிரச்சனை என்பது அவர்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமையையும் அவர்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையையும் கொழும்பு அதிகாரிகள், அவர்கள் அதிகாரிகள் என்ற சொல்லி தான் பயன்படுத்துகிறார், அரசு என்று சொல்ல கூட அவர்கள் பயன்படுத்த இல்லை, கொழும்பு அதிகாரிகள் ஈழ மக்களுக்கு கொடுக்காமல் இருப்பதுதான் பிரச்சனைன்னு சொல்கின்றார். அப்பொழுது நாங்கள் வந்து இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதாவது வரலாற்று சுருக்கமாக சொல்லுவோன்றதுக்காகத்தான் அதை பற்றி இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டாங்க. அந்த வரலாற்று சுருக்கமாக சொல்லிவிட்டு எங்களோட பிரச்சனை வந்து எங்களுடைய சொந்த மண்ணில, அதாவது எங்களுடைய உரம உள்ள மண்ணில நாங்கள் வந்து எங்களுடைய விருப்புக்கேற்ற மாதிரி எங்களுடைய வாழ்வு அமைக்க இல்லாமல் இருக்கலாம் பிரச்சனை. அதை யாருமே சொல்ற நிலை இல்லை. அதை சொல்றதுக்கு வந்து பணியால் தலைமத்துவம் என்று சொல்லி மக்கள் ஒவ்வொரு நிலையிலும் வந்து இதுதான் எங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி இணைந்து அந்த இணைவு கூடாக 85 ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதாவது ஒத்துணர்வுன்னு சொல்லி சமுதாயத்துல வந்து எங்களுடைய உரிமையை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கான தன்னாட்சி உரிமையை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற எங்களுடைய பிரச்சனை என்பதை இவர்கள் உலகத்துக்கு சொல்வார்களா இருந்தால் அதுதான் அடிப்படை உண்மை. அதை விட்டு போட்டு சிறிலங்கா அரசாங்கத்துல பொறிமுறைக்கு கீழே வந்து எங்களுக்கு பரிகார நீதியை தாங்கோ தண்டனை நீதியை தாங்கோன்ற அதெல்லாம் கிடைக்க போறே இல்லை. அதே மாதிரி வந்து உத்தியாட்சி பாராளுமன்ற முறைக்கு முறைமைக்குள்ள அரசியல் பதவி அதிகார பிரிவலாக்கத்தை செய்கிறோம் என்று சொல்லி நிர்வாக அதிகார பிரிவலாக்கத்தை செய்கிற 13வது திருத்தத்தையோ அல்லது சிவாஜிலிங்கம் வந்து 42வது யாழ்ப்பாண நூலக எரிப்பு ஆண்டு நினைவேந்தல வந்து அவர் வந்து குடியமைச்சர் கேட்கிறார், இவர்கள் நினைக்க சிரிப்பு தான் வருது. அவருக்கு தெரியவில்லை, அவரே அந்த மண்ணில் நின்று பேசுவதற்கு சுதந்திரம் இல்லாமல் நினைக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மண்ணில குடியப்பத்தை வைக்கலாம்னு சொல்லி குடியப்பத்துக்கு தீர்வா தாங்கன்னு சொல்லி உலகத்தை கேட்கிறதா சொல்றாரு. இப்படியான இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளால ஏற்படுற சிக்கல் வந்து மிக பெருசா இருக்குது. அதனால இப்ப வந்து ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாழ்வை இதனால் இந்த சூழல்ல கொண்டு போக முடியாம இருக்கின்றத வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் எங்களுக்கான இந்த தன்னாட்சியை நாங்கள் பயன்படுத்த முடியாம இருக்கின்ற அந்த உண்மையை உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரிவிக்கலாம். அதுக்கு உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் உலக தமிழர்களாக இன்றைக்கு இருக்கலாம். நாங்கள் வந்து எங்களுடைய ஏன் நாங்கள் புலம்பெயர்ந்தோம், புலம்பெயர்ந்ததுக்கான உண்மை காரணம் என்ன, புலம்பெயர்ந்ததுக்கு பின்னர் எங்களோட கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் அங்கே என்ன துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், அங்கே இருக்க எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட படித்தவர்கள் கூட வேலை செய்தவர்கள் ஊரவர்கள் தேசத்தவர்கள் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறார், இதை நாங்கள் உண்மையா பேசுவோமா இருந்தால் இதுதான் ஊடகம் வந்து மிக சக்தி வாய்ந்த என்று சொல்றோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு பொது கருத்துக்கோளத்தை ஊடகத்தின் வழியாக நாங்கள் ஏற்படுத்துவோமா இருந்தால் மக்கள் வாழ முடியாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கான ஒரு பணிய சேவையை செய்கின்ற பணியால் குழுக்கள் தோன்றும். அந்த பணியால் குழுக்கள் தோன்றும் பொழுது அந்த அடிப்படையில தான் பணியால் தலைமைத்துவம் பெறும். இப்ப எங்களோட போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த போரியல் நூல்ல வந்து திறமையான நூல் வந்து லாவோசு எழுதிய தாவோ டி ஷிங் என்ற ஒரு சிந்தன நூல். அந்த சிந்தன நூலில அவருக்கு கிறிஸ்துக்கு முன் 600ஆம் ஆண்டிலேயே வாழ்ந்தவர். அந்த நேரத்திலேயே அவர் சொல்றார், ஒரு உயர்மிகு தலைவன் தன்னை இழப்பான், குடிகளின் நலனை பெரிதென நினைப்பான், நல்ல தலைவன் திறமையை உள ஊக்கி உன்னத குடிகளை உயர்த்த முயல்வான், அடிநிலை விழுக்காடு 5-2 ஆதரவளித்து அன்னையாய் காப்பான், ஏனெனில் கல்லும் கரியும் கலந்த மண்மடியில் கிடக்கும் வைரம் ஒளிர்வதில்லை என்று அறிவான் உயர்மிகு தலைவன் என்று சொல்லி அந்த போரியல் கலைக்கிலேயே போரியல் கலைக்கு அடிப்படையாக இருக்கிறது மக்கள் வந்து
மக்களுக்கு எம்பத்தியாக, மக்களுடைய சார்பாக, மக்களுடைய நிலையை உணர்ந்து செயற்படுவதன் மூலமாக உருவாகிற பலம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அர்த்தசாஸ்திரத்துல கூட, அர்த்தசாஸ்திரம் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் முதல் நூல் என்று போட்டப்படுற அளவுக்கு வடமொழியில் இருக்கிற நூல். அந்த நூல்ல கூட அரசன் தனக்கு விருப்பமானத்தை செய்வதால் மட்டும் உயர்ந்துவிட முடியாது, மேல்நிலை அடைவதற்கு அவன் தன் குடிமக்கள் விரும்புவதை செய்வான், அரசுகளிடம் சம்பளம் வாங்கும் பணியால் அவன் நாட்டின் வளங்களை அனுபவிக்கும் போது குடிமக்களின் நலனை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே கருத்து பலஸ்தீனிய யூதர்களுடைய விடுதலைக்காக உழைத்த ஜெயசுநாதரும் தன்னுடைய நற்செய்தியில வந்து அதே மாதிரியாக, உங்களில் உயர்நிலை அடைய விரும்புவோன் உங்களது பணியாளராக இருக்க வேண்டும், உங்களின் முதன்மடைய விரும்புவோன் உங்களது அடிமையாக இருக்க வேண்டும், நான் இங்கு வந்திருப்பதும் உங்களுக்கு சேவை செய்வதை தவிர உங்களது சேவையை பெறுவதற்கல்ல, அல்லது விடுதலைக்காக இந்த உயிரை நான் தருவேன் என்று போகிறார். இவற்றையெல்லாம் எதுக்காக கூறுகின்றோம் என்றால், மக்களுக்கு வேலை செய்ய பழகுங்கள், மக்களுடைய விருப்பத்துக்கு ஊர்ல கேளுங்கள், அவர்களுடைய கையால பதிவு செய்த வாக்காள வந்த நீங்கள் மக்களை மறந்துவிட்டு அனைத்துலக நாடுகளுடைய விருப்பத்திற்கு விட்டு செயற்படாதீர்கள், இலங்கையினுடைய அரசியல் தலைமையோ இந்தியாவுடைய அரசியல் தலைமையோ கேட்டு செயற்படாதீர்கள், உங்களுடைய மக்களுக்கு எது விருப்பமா இருக்கு, உங்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்துடைய கருத்தாக இருக்கின்ற சிறப்பு மாஸ்டர். இதைத்தான் நாங்களும் இங்கே தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றோம். தெரிவு செய்தப்பட்ட பின்பு இதுவரையில் 3 ஆண்டுகள் கழித்திருக்கின்ற நிலையில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களை போய் சந்தித்து அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்களுடைய அபிலாஷிகள் என்ன என்று இதுவரையில் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கூறுவது போல் சுயலாப அரசியலை செய்து கொண்டிருப்பதை வேதனை அளிக்கின்றது. இந்த மாற்றத்தை தமிழ் மக்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். அரசர் மாஸ்டர் கூறியது போல் டில்வின் செல்வா எவ்வாறு மதவெறி இனவெறியை தூண்டுகிறார்கள் ஏனென்றால் அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக என்று இந்த கூறுகின்ற நேரத்தில், வரலாற்றில் இதுவரையில் தமிழர்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி துல்லியமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம், ஏனென்றால் மதவரி இனவரியின ஊடாக இன்னுமொரு இன அழிப்பை ஏற்படுத்தினால் அங்கே இருக்கின்ற சனம் ஒரு அற்ப சொற்பம், அவற்றையும் இழந்துவிட்டால் அந்த இனம் அந்த நாட்டிலிருந்து அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். இதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? உங்களுக்கு தெரியும், சமீபத்துடன் நான் உங்களோடு உரையாடும் பொழுது இந்தியா கூட அங்கே ஒரு போராட்டத்தை உருவாக்குவதற்காக தூண்டிவிடுவதற்காக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற என்று கூறுகின்ற நேரத்தை, இதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கு இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கின்றதா தமிழ் மக்களிடம்? ஏனென்றால் அந்த ஜேவிபியின் பொதுச் செயலாளர் சில்வா கூறியது வந்து காலங்காலமாக நாங்கள் கண்டதுதான். அதாவது தீர்வுகளை கொண்டு வருவோம் என்று வந்த எல்லா கட்சிகளும், உதாரணமாக சந்திரிகா பண்டரநாயக்கா குமாரதுங்காவை பொறுத்தவரையிலும், அவரால் கூட இதனையும் செயற்படுத்த முடியாது. கடைசியா அவரும் கையில் எடுத்தது இந்த தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு தான். அவர் செய்ததும் இன அழிப்பு தான். யாரும், அதாவது அவர் வரும்போது ஏது கூறினார்கள், அவர் வெளிநாடுகளில் கல்வி கேட்டவர், ஒரு முற்போக்குவாதி என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதியிருந்தன, மேற்குலக ஊடகங்களும் தான் கூறினர். ஆனால் அதையெல்லாம் மீறி அவரையும் ஆட்கொண்டது அந்த இனவாதம் தான். அப்ப இந்த இனவாதத்தை நாங்கள் காலங்காலமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இப்ப மாஸ்டர் கூறியது போல, அதாவது இந்த 72 ஆம் ஆண்டு நாங்கள் இந்த இலங்கையின் அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்கின்றது. அதன் ஊடாக அதன் பின்னர் நாங்கள் அனுபவித்தது என்ன, இலங்கை அரசிடம் இணைந்து செயற்படுவோம் என்று நாடாளுமன்றத்துக்கு இவர்கள் சென்றாலும் இலங்கை அரசு உங்களை மதித்ததாக இல்லை. உதாரணமாக நான் அண்மையில் ஒரு புத்தகம் வாசித்தேன், யாழ்ப்பாணம் மீண்டு வருகிறது என்று. அதில் 2 காவல்துறையினர் இறந்ததுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரின் வீடுகளுக்கு கூட பூந்து, அதாவது காவல்துறையினர் தமது சீருடையுடன் பூந்து அவரை படுகொலை செய்ய தேடி, அவர் தவறி தப்பி ஓடி அவரின் வீட்டை உடைத்து காரை கொளுத்தி என்று சொல்லி, இது காலங்காலமாக இன்று அன்று, அதாவது 30-35 வருடங்களுக்கு முன்னர் எவ்வாறு சிங்கள இனவாதம் இருந்ததோ அதே போலதான் இன்றும் இருக்கின்றது. இன்றும் துப்பாக்கியுடன் கூட்டங்களுக்கு வந்து கொலை செய்ய முற்படுகிறார்கள் என்று இருந்தால் அவர்கள் மாறவில்லை என்பது உண்மை. ஆனால் அவர்களுடன் இணைந்து அவர்கள் மாறவில்லை என்றும் போது இணைந்து பயணித்த நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? அவர்களை மாற்றலாம், அவர்களுக்கு எடுத்து கூறலாம், அவர்களிடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர் உங்களையும் உங்கள் மக்களையும் ஏமாற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் உழவு காலத்தில்? இப்போவும் அவர்கள் மாறவில்லை என்றார். அது அவர்கள் மாறவில்லை என்பதைத்தான் சில்வின் சில்வா இப்போது சொல்லி இருக்கிறார்.
ஆனால் அவர் சொல்வதால் அவர் நல்லவராக வர மாட்டார். அவர் அவரின் கையில் ஆட்சி வந்தாலும் அவரும் அதனை தான் செய்வார். இதுதான் அரசியல். ஆனால் இங்க எல்லா விதத்தையும் புறந்தள்ளி நகர வேண்டியதுதான் தமிழ் மக்களிடம் இப்ப இருக்க வேண்டிய ஒன்று. உதாரணமாக பல உதாரணங்கள் உங்கள் முன்னால் இருக்கு. உதாரணம் பாருங்கள், இப்ப கொசோவோவில் நடைபெறுகின்ற பிரச்சனையை பாருங்க. 15 வருஷத்துக்கு முதல் கொசோவோ வந்து தனிநாடாக கிரகணப்படுத்தியது. ஆனால் 100 நாடுகள் ஐக்கிய நாடு சபையில் இருக்கின்ற ஏறத்தாழ 98 நாடுகள் அதனை அங்கீகரித்தன. பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. ரஷ்யாவோ சீனாவோ கன நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. 50,000 பேர் சேர்பியர்கள் இருக்கிறார்கள். ஏனையவர்கள் அல்பேனியர்கள். அந்த 50,000 பேரும் கொசோவோ அரசின் பென்ஷனை வாங்கவில்லை, பெனிஃபிட்டை எடுக்கவில்லை, அவர்களுக்கு டாக்ஸும் கட்டுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்டை அவர்கள் தங்கள் நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சிறிய தேசம் கொசோவோ எந்தளவு சின்னம், அதன் சனத்தொகை எவ்வளவு? 18 லட்சம். அந்த 18 லட்சத்தில் சேர்பியர்கள் எவ்வளவு? 5%. அந்த 5% பேர் அந்த 18 லட்சம் மக்கள் இருக்கின்ற நாட்டில் இன்னொரு நாட்டை கேட்கிறாங்க. இப்போ அதாவது 15 வருடத்துக்கு பிறகு இப்போ வேறு மிகப்பெரிய சிக்கல் அங்கே உருவாகி இருக்கின்றது. நீங்கள் இந்த செய்தித்தாளர்களுடைய பாருங்க, ஏன் உருவாகி இருக்கின்றது? ஏனென்றால் சேர்பியர்கள் பெருமளவில் வாழ்கின்ற பிரதேசத்துக்கு நகரபிதாவாக மேயராக நியமிக்கப்பட்டவர் வந்து அல்பேனிய இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை திருப்பி பெற வேண்டும் என்று நிற்கிறார்கள். கடைசியாக இப்போது அமெரிக்காவும் முறங்கி வந்திருக்கின்றது. அமெரிக்காவும் என்ன சொல்கிறது என்றால் அவரை நீக்குங்கள் என்று. அந்த அவர்கள் எலெக்ஷனையே புறக்கணித்திருந்தார். எலெக்ஷனை புறக்கணித்தார். புறக்கணித்த பின்னர் போடப்பட்டதுதான் பிரச்சனை. நம்பர் பிளேட், காருக்குரிய நம்பர் பிளேட் அவர்கள் இப்போதும் சேர்பியாவின் நம்பர் பிளேட்டுக்கு வைத்திருக்கிறார். அதனை இந்த 2023 மாற்ற வேண்டும் என்றதும் அங்கு மிகப்பெரும் அவர்கள் தாங்கள் மாறப்போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதில் அடுத்ததாக எக்கனாமிக்கல் பிரச்சனையும் இருக்கு. அதாவது கொசோவோ கொடுக்குற சம்பளம் வந்து பென்ஷன் வந்து $100 மாதத்துக்கு என்று சொன்னால் சேர்பியா வந்து $280 கொடுக்கு. அதுவும் அவர்களுக்கு பெனிஃபிட். பல சிக்கல். ஆனால் இதில் நான் என்ன கூற வருகிறேன் சொன்னால், மாஸ்டர் கூறியது போலதான், நீங்கள் இந்தியாவினதோ அல்லது இலங்கையினதையோ அவர்கள் போடும் நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு நில்லுங்கள். அவர்களின் நீரோட்டத்துக்கு நீங்கள் கலந்து உங்களை காணாமல் செய்துள்ள அவர் நாங்கள் நடந்தது காலம். அவர்களின் நீரோட்டத்தை அவர்களின் கலந்து அவர்களின் நீரோட்ட அவர்களின் அரசியலுக்கு நிலுபட்டு நாங்கள் எங்கள் அடையாளத்தை தொலைத்து நிற்கின்றோம். இந்த 50,000 சேர்பியர்கள் தங்கள் அடையாளத்தை தொலைக்காமல் நிற்கிறார்கள், நிமிந்து நிற்கிறார்கள். நீங்கள் எத்தனை 100,000 பேர் இருக்கிறீர்கள்? கனடாவில் கூட 5 லட்சம் பேர் இருக்கிறீர்கள். மீண்டும் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இலங்கை அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இனியாவது இந்த 35 வருடங்களுக்கு இல்லை, இலங்கை அரசை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை என்பதில் நாங்கள் உறுதியாக நிற்போமாக இருந்தால் அது எமது இறைமையை நாங்கள் பறைசாற்றுவதற்குரிய ஒரு முதற்படியாக இருக்கும். நன்றி. சர்வதேச நாடுகளில் நடைபெறுகின்ற விடயத்தை ஒப்பிட்டு இங்கே கொண்டு வந்து இந்த உலக ஓட்டத்தில் எவ்வாறு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்ற விடயத்தை இங்கே கூறியிருக்கிறீர்கள் அரசர்களே, அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு. தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு தடவை தங்களுடைய வரலாற்றில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளிகளாக எவ்வாறு செயல்பட்டார்களோ அவ்வாறு செயல்படுவதற்கான ஒரு நேரம் வந்திருக்கின்றதா என்று என்னிடம் அந்த கேள்வி தோன்றியது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சில விடயத்தை லெட்ஸ் பிரேக் இட் டவுன், பிரித்து பிரித்து பார்ப்போம். அரசியல் தீர்வை பாருங்கள். அரசியல் யாப்பில் இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டம், இனி அரசியல் தீர்வு, இனி தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற நாளாந்த பிரச்சனை, மதவரி, இனவரி, இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தமிழ் பிரதிநிதிகள், நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீர்கள், எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதாவது தேசிய தலைவர் ஏன் தனக்கு பிறகு இன்னும் ஒரு தலைவரை கைகாட்டவில்லை என்று கேட்டார் என்று சிலர் கேள்விகள் எழுப்பினார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு பதிலாக அது அமைந்திருந்தது. அதாவது தலைவரை நான் தெரிவு செய்வதற்கு பதிலாக மக்களாக அந்த தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். யார் அவர்களிடம் ஆளுமை இருக்கின்றது என்றதை வெளிப்படுத்தும் பொழுது மக்கள் அவர்களாகவே இவர்களை வெளிக்கொண்டு வருவார்கள் என்று கூறும் பொழுது, இப்போ நான் கூறிய இந்த 13, இனி மற்ற பிரச்சனைகள், அரசியல் தீர்வு, ஒரு நாடு இரு தேசம், சுயாட்சி, இவை எல்லாவற்றினுடைய
அதனுடைய தாழ்பெரியத்தை இவர்கள் புரிந்திருக்கிறார்களா, அல்லது இன்னும் புரியாமல் அதை குழப்பிக்கொண்டே இருப்பதுதான் இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது? ஒரு சிந்தனைக்கு கோரியர்கள். இந்த பிளாக்னோன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சமூகவியல் விஞ்ஞானி, அவர் வந்து ஒருவர் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால பகுதியிலையும் சமுதாயத்தின் ஸ்தாபன வடிவம்தான் திறனுள்ள அல்ல திறனற்ற தனிநபர்களின் பாத்திரத்தையும் அதன் விளைவாக அவர்களின் சமுதாய முக்கியத்துவத்தை நிர்ணயிக்கிறது என்று கூறுவார். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த எங்களுடைய சமுதாய ஸ்தாபன வடிவம் என்பது ஒரு தப்பான ஒரு கருத்துக்கள் கொண்டுவரப்படுகிறது. அவர்கள் ஆங்கிலம் படித்தவர்களாக படிப்பில மேலானவர்களாக இருக்க வேண்டும், அதே போல வந்து செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் கூறுவத பின்னணியில் தான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி, எங்களுக்கு மட்டுமில்லை சிங்கள மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை குமார் ஜெயவர்த்தனா தன்னுடைய ஒரு சிங்கள சமூகவியல் ஆய்வாளர் அவர் அதை சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். ஏன் இப்ப கூட இந்த கொழும்புல வந்து இலங்கை பாராளுமன்றத்துல வந்து நீண்ட காலமாக பத்திரிகையாளராக இருந்தவர், அவர் வந்து தன்னுடைய 1972 பின்னரான அரசியல் பற்றிய ஆய்வை வந்து வெளிப்படுத்துகின்ற பொழுது மிக தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது வந்து ரெண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று வந்து ஐக்கிய கட்சியினுடைய தலைவராக, எதிர்கட்சி தலைவராக 1972 இருந்த டட்லி சேனாயக்கா, இந்த 72 குடியரசை பற்றி பேச குறிப்பிட்டு வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விட்ட பொழுது புதிய அரசியலமைப்பு சட்டம் போன்ற அடிப்படை விடயத்திலும் கூட மக்களின் கருத்துக்களை மற்றும் விருப்பங்களின் அக்கறை, கருத்துக்கள் மற்றும் விருப்பங்கள் அக்கறை இல்லை என்பதை அரசாங்கம் தன் செயல்களால் வெளிப்படையாக காட்டியுள்ளதுடன், சுதந்திரமான விவாதம் மற்றும் கலந்துரையாடலுக்கு வந்த சூழலில் மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த நியாயமான வாய்ப்பை கூட வழங்காமல் அதன் பெரும்பான்மையை பயன்படுத்துவதன் மூலம் அதன் சமயம் சார்ந்த அரசியல் அணுகுமுறைகள் மற்றும் கொள்கைகளை மக்களின் மீது திணிப்பதற்கு அது உறுதியாக உள்ளது. இது வந்து டட்லி சேனாயக்கா இலங்கையினுடைய பிரதமராக கூட இருந்தவர், அவர் வந்து இந்த 72 குடியரசு அரசியலமைப்பை நிராகரிக்கிறதுக்கு கூறப்பட்ட காரணம். அதுதான் இன்றைக்கு நடக்குது. அன்றைக்கு வந்து சமயம் சார்ந்த அரசியல் அணுகுமுறைகள் மற்றும் கொள்கைகளை மக்களின் மீது திணிப்பதற்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது என்பது அவர் சொன்ன பொழுது எங்களுடைய ஈழத்து தமிழ் தலைவர்கள் இன்று வரை அதை வெளிப்படுத்துகின்றார்கள் இல்லை. அதே போல கொள்வினாடி செல்வா இந்த அரசியலமைப்பை உருவாக்கினவர் பொதுடைமை சிந்தனையாளர், அவர் வந்து கூறுகின்ற பொழுது அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட குடியரசின் பணியானது அதன் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் உட்பட்ட ஒரு சோசியலிச ஜனநாயகத்தின் நோக்கங்களை நனவாக்குவதாகும். நோக்கம் உன்னதமானது, இலக்கை அடைவதற்கான பாதை கடினமானதாக இருக்கும், ஆனால் பரந்த அளவிலான இலங்கை மக்கள் இந்த இலக்கு தங்கள் முன்னேற்றத்துக்கான வழிமுறையாக போற்றுகிறார்கள் என்பது சந்தேகமில்லை என்று கூறி இந்த குடியரசு அமைப்பை உருவாக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அந்த சோசியலிச ஜனநாயகத்தின் ஊடாக மக்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரங்களையும் நிலைநாட்டுகின்ற அந்த பேச்சே இந்த அரசியலமைப்பில் இல்லாத போய்விட்டது. ஆகவே இந்த அரசு இது ரெண்டையும் இருக்கா குறிப்பிடுகின்றது என்று சொன்னால், இந்த தன்மைகள் இல்லாமல் இந்த அரசியலமைப்பு இருக்கின்றது என்பது சிங்கள தலைவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தமிழ் தலைவர்கள் அந்த அரசியலமைப்புக்குள் எங்களுக்கான உள்ளக பொறுமுறையத்தாரங்கள், எங்களுக்கான மக்களுக்கு அளிக்கப்பட்ட துன்பங்களுக்கான தண்டனை நீதியை பரிகார நிதியை பெற்றுத்தாரங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சூரத்துக்கு ஒரு குழப்ப நிலைகள் இருக்கிறார்கள் என்று சிங்கள தலைவர்களுடைய கூற்றுக்களால் கூட நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த இன்றைக்கு வந்து இலங்கை அரசாங்கம் நுண்பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தல், கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுத்தல், நிதி உறுதித்தன்மையை பாதுகாத்தல், ஆட்சி முறைமையை வலுப்படுத்தல், நலிவடைந்தவர்கள் பாதுகாத்தல் என்கின்ற இந்த அஞ்சு தன்மை கூடாக பயணிக்க வேண்டும் என்று அனைத்துலக நாணய சபை கேட்டிருக்கிறது. ஆனால் இந்த அஞ்சையுமே இவர் செய்ய போறதில்லை, இந்த அஞ்சில ஒன்றை கூட இவர் செய்ய மாட்டார். அதனால் நிச்சயமாக வந்து பொருளாதாரம் பின்னடையும் என்பதை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய அரசு சொன்னது மாதிரி எங்களுடைய இந்த அரசினுடைய இயலாத்தன்மை எடுத்து கூறி இந்த அரசுக்குள் நாங்கள் இனஅழிப்பு செய்யப்படுவது நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களான்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கின்ற மக்களை கேட்க வேண்டியதா இருக்கு. அது கேட்பதற்கு நாங்கள் வந்து எங்களுக்குள் வந்து ஒரேடியாக ஒரு பெரிய ஒரு தேசமாக நாங்கள் எழமாட்டோம். நாங்கள் சிறிய சிறிய குழுக்களாக மக்கள் சபைகளாக உருவாக வேண்டும். அந்த மக்கள் சபைகள் தங்கள் துறைகளுக்கு கூட அதை வளர்த்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அந்த தேசமாக எழுகின்ற தன்மை ஏற்படும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், இன்று அது அந்த இந்த மாற்றம் ஏற்படுகிறதான்னு கேட்டீர்கள். நிச்சயமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் அதே பிளாக் நோக்கு சொல்லுவார், தமது வளர்ச்சிக்கு அனுகூலமான சமுதாய நிலைமைகள் எங்கெங்கு எவ்வப்போது நிலவுகின்றதோ அங்கெல்லாம் எப்போதும் ஆற்றல்கள் தோன்றுகின்றன.
என்பது நீண்ட காலமாக பார்த்த விஷயமாகும். இதற்கு அர்த்தம், ஜதார்த்தத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு ஆற்றல் மிக்க புருஷனும், அதாவது ஒற்று சமுதாய சக்தியாக விளங்கும் ஒவ்வொரு ஆற்றல் மிக்க புருஷனும் சமுதாய உறவுகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு விளைவு பொருளை ஆவான் என்று சொல்ற காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க அந்த ஆற்றலுள்ள சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் இலங்கைக்கு தமிழரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் என்றோ அல்லது எந்த ஒரு அமைப்புகள் செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி எவ்வாறாக இன்றைய சூழலில் மக்களும் மண்ணும் பாதுகாக்கக்கூடிய விடயத்தை செய்ய போகிறீர்கள், அதற்கான ஒரு பொது கருத்துக்கோளத்தை உருவாக்குவதற்கான ஒரு 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 சுதந்திரமான ஊடகத்தை, பழம்பொருந்திய ஊடகத்தை உயிரோட தமிழை கூட அபிதமாக மாற்ற முடியும், உருவாக்கிக் கொள்ளுங்கள். அபிதமாக நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது அது அந்த அந்த பின்னணியில் வந்து நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது இயல்பாகவே தோன்றும். அந்த நேரத்தில் தலைமைத்துவம் இயல்பாகவே வரும். ஆகவே நாங்கள் செயற்படுவோம். செயற்படுவதற்கு ஊடாக நாங்கள் உழைப்பை எங்களிலிருந்து அந்நியப்படுத்தாமல் செயற்படுவோம். அப்படி உழைப்பை அந்நியப்படுத்தாமல் செயற்படுவாமல் இருந்தால் நிச்சயமாக விடிவு இருக்கிறது. விடிவு இல்லை என்பது இந்த உலகத்தில் என்றுமே எந்த வரலாற்றிலுமே சுட்டிக்காட்டப்படவில்லை. எல்லா வரலாறுகளும் இதை விட மோசமான ஒடுக்குமுறை, ஏன் சிங்கள மக்கள் கூட, சிங்கள மக்கள் கூட எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா தோன்றியிருக்காவிட்டால் இன்றைக்கு வந்து இதை விட மோசமான அடிமையிலே தான் இருந்திருப்பார். எங்களோட பண்டாரநாயக்காவுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த சிங்கள சமூகத்தை ஐங்குழு தாக்கத்துக்குள்ளால் வளர்த்தெடுத்த மாணவர்கள், ஆசிரியர்கள், நாட்டு வைத்தியர்கள், தொழிலாளர்கள், குத்தபிக்கு இவ்வளவு பேரை உண்டா திரட்டி இவர்களுக்கு அந்த தேசிய உணர்வையும் நாட்டுப்பற்றையும் உருவாக்குவதன் மூலம் அவர் எடுத்த முயற்சி கடைசியா அது வந்து ஒரு சிங்கள பௌத்த மதவெறியாக மற்றவர்களால் வளர்க்கப்பட்டு, குறிப்பாக ஏஆர் தேவத்தனாவால் வளர்க்கப்பட்டு அவருடைய உயிரியை குடித்ததும் அந்த பின்னணியில் வந்து ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவற்றெல்லாம் நாங்கள் பேசப்போவதில்லை. இப்பொழுது தேவை மூன்றே மூன்று முடியாது. ஒன்று ஊடகப்பலம், அடுத்தது மக்கள் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் சமூக மூலதனத்தையும் பகிர்ந்து கொள்ளுதல். நன்றி, நன்றி மாஸ்டர். மிகவும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம். அரசுகளை நீங்கள் நிறைவாக, உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் எவ்வாறு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி அப்பொழுது அந்த அந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவைன்ற விதத்தில் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி அதனூடாக செயல் வடிவங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது 40 ஆண்டுகள் கடந்த பின்பும் அதே நிலைப்பாட்டில் நிற்பது ஒரு ஆரோக்கியமான விடயமா? இது ஒரு தமிழ் மக்களை நகர்ந்து செல்ல விட முடியாமல் சில தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற நாடுகளுக்கு இது ஒரு வழிவகுத்து கொடுக்கின்றது, அந்த மாற்றத்தை தமிழர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஓ, உண்மையில் காலத்துக்கேற்றதாக நாங்கள் மாறுவதுதான். அதாவது எங்களை, அதாவது சவைவல் என்று சொல்றது, ஃபிட்னஸ் ஃபார் சவைவல், காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதுதான். எமது இனத்தை வந்து இந்த தற்போதைய இந்த பூகோள அரசியலில் இணைத்து கொண்டு பயணிக்க உறுதியாக இருக்கும். அண்மையில் இந்த பிரிக்ஸ் மாநாடு சவுத் ஆப்பிரிக்காவில் இடம்பெற்று வருகின்றது. அப்போது அங்கு பேசிய இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஒன்றை கூறியிருந்தார், பிரிக்ஸ் இஸ் நோ லாங்கர் அன் ஆல்டர்னேட்டிவ், இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபீச்சர் ஃபார் த குளோபல் லேண்ட்ஸ்கேப் சொல்லியிருந்தார். அதாவது முதலில் நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவாகத்தான் ஆரம்பிப்போம், ஆனால் அது சேர்ந்து அந்த உலகத்தை லேண்ட்ஸ்கேப்பை மாற்று ஒரு சக்தியாக அது வளர்ந்து வரும். அதுதான் அவர் அங்கு கூற வந்திருக்கிறார். அதில் என்ன கூறுகிறாண்டா, குளோபல் சவுத்ல இருந்து ஏறத்தால 12 நாடுகள் அதில் இணைய போகின்றது. 2028 பிரிக்ஸ் வந்து G7 நாடுகளின் பொருளாதாரத்தை மிஞ்சிவிடும் என்று கூறியிருக்கிறார். இப்ப இதைத்தான் ரணில் விக்ரமசிங்காவும் ஒன்றை கூறினார். ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் ஜப்பானில் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் அவர் ஒன்று கூறியிருந்தார், மேற்குலகமா ஆசியாவா என்று தெரிவு வரும்போது எங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டிய நேரம் இருக்க போவதில்லை, நாங்கள் ஆசியாவை தான் தேர்ந்தெடுப்போம் என்று. ஏனென்று சொன்னால் இந்த உலக ஓட்டத்தில் அவர்கள், அதாவது பிராந்திய வல்லரசாக இருந்தாலும் உலக வல்லரசுகளாக இருந்தாலும், தற்போதைய நிலையில் எவ்வாறு தற்போதைய நிலை எவ்வாறு உள்ளது என்பதை வைத்துத்தான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இதனைத்தான் தமிழ் மக்களும், தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும், தேசிய தலைவரை பொறுத்தவரையிலும், அவரும் அந்த காலத்தில் வெவ்வேறு முடிவுகளை எடுக்கும் போது அந்த காலத்தின் சூழ்நிலை கருதித்தான் அவர் எடுத்தார். அப்ப அன்று எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் இன்றைய காலத்துடன் பரிசீலனை செய்து நாங்கள் அதற்கேற்ற மாதிரி அதனை எடுத்து நகர்வதுதான் எமக்கு ஒரு காத்திரமான வழிகீட்டு செல்லும்.
அரசர்கள். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது சில வழிகளில் தேசிய தலைவர் எடுத்த முடிவை அந்த முடிவை நாங்கள் மாற்றக்கூடாது, அதன் பழியில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சில பேர் கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இங்கே சிறப்பாக நீங்கள் அதை எப்படி எவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்கள் அதை இப்பொழுது இருக்கின்ற உலக ஓட்டத்துக்கு ஏற்றவாறு அது செயல்படுகிறார் என்று பார்க்க வேண்டும். அதுதான் சுபீட்சமான வாழ்வுக்கு அது வழிவகுக்கும் என்று நீங்கள் கூறியதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த மூத்த ஆய்வாளர் ஃபட்மாரன் மாஸ்டர், தமிழறிஞர் ஃபட்மாரன் மாஸ்டர் அவர்களுக்கும், போரியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.